ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ராம்பிள்டு எக் சாண்ட்விச் எப்படி குயிக்காக 5 மினிட்ஸில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாகிருச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த ஆனியன்ஸ் வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும். கரெக்டாக 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் 1 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஆனியன், தக்காளி எல்லாம் முட்டையோடு நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. எக்ஸ் வந்து 1/2 குக் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு ஸ்க்ராம்பிள் எக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பிரெட் டோஸ்ட் போட்டு எடுத்துடலாம். தோசை தவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணி விட்டுருங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்லைசஸ் பண்ணிட வேண்டியதான். கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் பட்டர் தடவி டோஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு பக்கம் டோஸ்ட் ஆன பிரெட் மேலே நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கை இதில் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒயிட் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ராம்பிள்டு எக் அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற இன்னொரு டோஸ்டட் ப்ரெட்டையும் அது மேலே வச்சு ஒரு ஹெவி பாட்டம் பேன் இல்லைனா ஒரு ஹெவியான பிளேட் அது மேலே லைட்டாக ஒரு ஜென்டிலான ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கும் ப்ரெட்டும் நல்லா ஜெல்லாகி வரும். இதை கட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு யம்மியான ஸ்க்ராம்பிள்டு எக் சாண்ட்விச் ரெடி.